வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணி ஒரு திருராசன். யாழ்ப்பாணம் டைனாதீவு நாகபூசரி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் 12ஆம் திருவிழா இன்று இடம்பெற்றது. இலங்கையில் தாய் தெய்வ வழிபாட்டின் மிகு தொன்மை மிக சான்றாக விளங்கும் நாயனாதேவ ஸ்ரீ நாகபூசணி அம்பாளின் வருடாந்த பெருந்திருவிழா கடந்த 29ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று 12 நாள் திருவிழா இடம்பெற்றது. காலை அபிஷேகம் இடம்பெற்று மூலஸ்தான பூஜை இடம்பெற்று கொடித்தம்ப பூஜையை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து அம்பாள் உள்வீதி வெளிவீதி வலம் வந்த அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று 7:45 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று அம்பாள் உள்வீதி வலம் வந்து பூந்தடிகையில் எழுந்தருளே வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளைய தினம் சப்ர திருவிழா இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் 12ஆம் திகதி காலை தேர் திருவிழாவும் மறுநாள் 13ஆம் திகதி தீர்த்தோற்சவமும் 14ஆம் திகதி தெப்போற்சவமும் நடைபெற்று வருடாந்த திருவிழா நிறைவு பெறவுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை நீங்கி மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டி அம்பாறை வீரமுடி ஸ்ரீ சித்தாந்த யாத்திரை பிள்ளையாரின் இன்றும் திருமுறை முற்றோதல் நடைபெற்று வருகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை நீங்கி மக்கள் சிறப்புடன் வாழ இறையருள் வேண்டி அம்பாறை வீரமுனி ஸ்ரீ சித்தாந்த யாத்திரை பிள்ளையார் தேவஸ்தானத்தில் நிர்வாக சபையினரின் ஏற்பாட்டில் இன்று 3வது நாளாக திருமுறை முற்றோதல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. சர்வதேச இந்து மத குறிப்பிடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரின் அலுசார்சியுடன் திருமுறை முற்றோதல் ஆரம்பமானது. சைவ திரு வேல்சாமி ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர்களான மாவண்ணா கிருபை ராஜா சாவண்ணா கந்தசாமி செல்வி கஜானி செல்வி துராட்சகி உட்பட அடியார்கள் பலர் திருமுறை முற்றோதலில் கலந்து கொண்டனர். தொடர்ந்தும் 21 தினங்கள் இந்த திருமுறை முற்றோதல் நிகழ்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டிக்கின் 14வது ஆண்டு குருபூஜை தினம் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய பெருந்தலைவர் அன்னை சிவத்தமிழ் செல்வி கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டியின் 14வது ஆண்டு குருபூஜை வைபவம் ஆனி மாத விசாக தினமன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தெல்லிப்பளை துர்காதேவி ஆலய தலைவரும் பிரபல சைவ தமிழ் சொற்பொழிவாளருமான செஞ்சுர் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் இடம்பெற்றது. குருபூஜை வைபவத்தில் பன்னிசை அரங்கமும் இடம்பெற்றது. இதன்போது மூத்த சிவாச்சாரியார்கள் நால்வர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குருபூஜை வைபவத்தை முன்னிட்டு இன்று நண்பர்கள் மதிய போசனம் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை அக்கறை பெற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை மாவட்டம் அக்கறை பெற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் கடந்த 2 வருடம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மகோற்சவம் இடம்பெறாத நிலையில் இவ்வருட மகோற்சவம் நேற்று நடைபெற்றது. ஆலய ஊழியர் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 1/3 பகுதியை மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக செலவிடுவது எனும் அக்கறை பெற்று ஸ்ரீ வம்பியடி பிள்ளையார் ஆலயத்தின் தீர்மானத்திற்கு அமைய ஆனி பௌர்ணமி மகோற்சவத்தை முன்னிட்டு கல்வியில் சிறந்து விளங்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற திருவிளக்கு பூஜையினை தொடர்ந்து வெளிவீதி உலாவின் தெற்கு வாசலில் வைத்து இப்பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் மாணவர்களின் சமய சொற்பொழிவுகள் பேச்சுக்கள் மற்றும் நடன நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் கல்வியில் சிறந்து விளங்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் வீணா பவாகரன் மற்றும் அக்கறை பெற்ற ராணுவ முகாமின் 241ஆம் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் ஏஎம்சி அபயகுன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆலய மகோற்சவ பணிகளுக்கு ஒத்துழைப்பு மற்றும் உதவியினை வழங்கிய
ஆலிகடி வம்பு பிரதேச செயலாளர் வீணா பபாகரன் மற்றும் அக்கறை பெற்ற இராணுவ முகாமின் 241 படைப்பிரிவின் பிரிகேடியர் ஏசிஏ அபயக்குன் உள்ளிட்ட குருமார்களால் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இப்பணிக்கு நன்கொடையாளர்களும் நிதியை வழங்கி வரும் நிலையில் தொடராக இச்செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.